நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட். புதுசாக ஒரு 4 இண்டெக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நிஃப்டியில். இந்த நிஃப்டியில் இண்டெக்ஸ் நிறைய இருக்குது. நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நிஃப்டி 50 மாதிரியான இண்டெக்ஸ், ஒரு 17 இண்டெக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செக்ட்ரல் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு 17 இண்டெக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தீமேட்டிக்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு 26 இருக்குது. இது மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. இந்த இண்டெக்ஸ் எல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக அதில் இருக்கக்கூடிய பங்குகளை பிரித்து அதை கட்டமைக்கிறதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த இண்டெக்ஸுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பங்குகளை உள்ளே வச்சுருப்பாங்க. நிஃப்டி 50னா எப்படி ஒரு லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய 50 பங்குகளை உள்ளே வச்சுருக்காங்களோ அந்த மாதிரியான நிஃப்டி 50 மாதிரியான நிறைய இண்டெக்ஸஸ் இருக்குது. இதில் புதுசாக இப்போ 4 இண்டெக்ஸை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான இண்டெக்ஸ் வந்து டாடா குரூப்பில் சேர்ந்த 25 கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டெக்ஸ். ஏன் இந்த டாடா குரூப்போட தனியாக ஒரு இண்டெக்ஸ் கொண்டு வர அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளாக சார்னா, கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஆள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு டாடா குரூப்பை சார்ந்த நிறுவனங்கள் எல்லாமே லாபகரமாக லாபத்தை ஈட்டக்கூடிய பங்குகளாக இருக்குது. அதான் முக்கியமான விஷயம். மொத்தமாக டாடா குரூப்போட மொத்த மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? 365 பில்லியன் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்டு அமௌண்ட். அது மட்டும் இல்லை, 365 பில்லியன் அப்படின்னா எவ்வளோனா 30 லட்சம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. 30 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை தனியாக ஒரு இண்டெக்ஸாக கொண்டு வரதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். அதை தான் அது ஈஸியாக வந்து அந்த டாடா நிறுவனங்களை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா இல்லை அதை பற்றி இல்லை வேறு நியூஸையும் உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பைக்கால்ஸ் எல்லாம் கொடுக்கறதில்ல. நானும் செவி ரிஜிஸ்டர் டிப் போய்டரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறலாம், ட்ரேட் பண்ணலாம், ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணுங்கள். இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். அது மட்டும் இல்லை, நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நமது நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பங்கு சந்தை சார்ந்த நியூஸ் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கும் நீங்களும் நிறைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணுங்கள். அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. அதை விட முக்கியம், வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க. சரி, ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்ன மாதிரியான இண்டெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதில் முக்கியமாக டாடா பற்றிய இண்டெக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டாடா குரூப்பை சேர்ந்த ஒரு 25% ஆஃப் மார்க்கெட் கேபிட்டல் இண்டெக்ஸ்னு சொல்லி ஒரு பெஞ்ச் மார்க் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு, ETFs எல்லாமே இனிமேல் வந்துடும். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இப்படி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு, ஒவ்வொரு இண்டெக்ஸ் ஃபண்டில் வர மாதிரி இனி டாடா கூட 25 கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் இனிமேல் வந்துடும். ஆல்ரெடி டாடா டிஜிட்டல் ஃபண்டு, டாடா ஆட்டோ ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபண்டுலாம் நிறைய இருக்குது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது டாடாவில் குரூப்பில் சார்ந்த 25 கேப் இண்டெக்ஸில் வந்து இதை பற்றியான ஃபண்ட்ஸ் நிறைய வரப்போகுது. இந்த நியூ இண்டெக்ஸ் எதுக்கு வருது, அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த F&O செக்மெண்ட்டில் ஈஸியாக ஒரு இண்டெக்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கும், அது வழியாக வந்து அதில் இருக்கக்கூடிய பங்குகளில் ஏற்ற இறக்கங்களை ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்கிறது தான் இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். இதுக்கும் பங்குகளை எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட அளவு செக்டார் இண்டெக்ஸில், இப்போ ஆயில் செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸை மட்டும் கட்டமைச்சு ஒரு இண்டெக்ஸாக ஃபார்ம் பண்ணுறது. அதே மாதிரி டிஜிட்டல் இண்டெக்ஸ் ஃபண்டு, ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபண்டு இதெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம அதை பற்றிலாம் நிறைய பார்த்துருக்குறோம், நமக்கு நிறைய இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த டாடா குரூப்போட இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு அப்புறம் வேறு என்னெல்லாம் இண்டெக்ஸ் ஃபண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Nifty 500 மல்டி கேப் இந்தியா மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் ஃபண்டு. இப்போவே புதுசாக HDFC மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று வந்தாச்சு இன்னைக்கு, ஆல்ரெடி இன்னைக்கு நாளைக்குள்ளார அது வரப்போகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க, மல்டி கேப்பாக இருக்கக்கூடிய இண்டெக்ஸை பிரிக்க போகிறாங்க. எப்படி அப்படின்னா 50-30-20 அப்படின்னு, லார்ஜ் கேப்பில் 50%, மிட் கேப்பில் 30%, அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடியதில் 20%. இல்லை முக்கியமான இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் அப்படின்னு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், சன் ஃபார்மா மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள், அடுத்து ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்தையும் கட்டமைச்சு மொத்தமாக இண்டெக்ஸில் 75 ஸ்டாக்ஸை மட்டும் உள்ளடக்கி இல்லை மல்டி கேப் இண்டெக்ஸ் ஃபண்டை கொடுக்க போகிறாங்க. அடுத்தே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே டாடா பற்றி சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் மிட் ஸ்மால் ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸை பற்றி இப்போ ஒரு இண்டெக்ஸ் வரப்போகுது. இல்லை மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 ஸ்டாக்ஸ் மட்டும் கொடுக்க போகிறாங்க. அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூபின், மேக்ஸ் ஹெல்த் கேர் அண்டு அரவிந்தோ ஃபார்மா மாதிரியான பங்குகள் இதில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, இல்லை இன்னும் இருக்க போகிற நிறைய பங்குகளுக்கு இந்த மாதிரி இண்டெக்ஸுகள் வரவும் போகுது. நான் அதில் ஏற்கனவே சொன்னேன், நம்ம இப்போ இருக்கக்கூடிய டாடா இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பார்த்துருவோம். இந்த டாடா நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி என்ன போட போகிறாங்க, அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட
பேஸ் டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா April 1, 2005 அப்படிங்கிறது ஒரு பேஸ் டேட்டாகவும், பேஸ் வேல்யூ 1000 அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்தும் ஸ்டார்ட் பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க. இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரியான விஷயங்களில் என்னென்ன மாதிரியான பர்சன்டேஜ் வெயிட்டேஜை காமிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். இந்த இண்டெக்ஸில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய நிறைய பங்குகள் லிஸ்டிங் ஆகிருக்கு, லிஸ்டிங் ஆகாத பங்குகளும் டாட்டாவில் இருக்குது. அதில் மொத்தம் இப்போதைக்கு 10 பங்குகளை மட்டும் டாப் கஞ்ச வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய பங்குகளை சேர்த்துருக்காங்க. அதில் முக்கியமான செக்டர் எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் ஐடி செக்டரில் 27%, அதுதான் பெரிய லீடிங்கில் இருக்குது ஐடி. அதில் டிசிஎஸ் அதை பற்றி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அடுத்து ஆட்டோமொபைல் ஆட்டோ காம்போனன்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு இப்போ இருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ் சார்ந்த நிறைய பங்குகள் இருக்குது, அதுவும் அதில் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் வெயிட்டேஜ். கன்சூமர் டியூரபுளில் டாடா கன்சூமர் மாதிரியான பங்குகள். அடுத்து மெட்டல் அண்ட் மைனிங்கில் பார்த்தீங்கன்னா 11.83%, கன்சியூமர் சர்வீஸில் 12.75% பங்குகளும் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. இல்லை பவரும் இருக்குது, அதில் 6.15% ஆஃப் ஸ்டாக்ஸு பர்சன்டேஜ் வெயிட்டேஜும் கொடுத்துருக்காங்க. இல்லை என்னென்ன பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா கன்சல்டன்சி 24.53% நம்ம ஆல்ரெடி அதில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் 16.11%, டைட்டனோட அடுத்து டாடா ஸ்டீல் அண்ட் ட்ரெண்ட், டாடா கன்சூமர் அண்ட் டாடா பவர், இந்தியன் ஹோட்டல்ஸ், டாடா மோட்டார்ஸ் அண்ட் டாடா கேலக்ஸி, இதெல்லாம் வந்து டெக்னாலஜிஸ் பண்ணல, இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜிஸில். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டாடா கன்சல்டன்சியில் 24.53%, இதில் 2.50% அதில் சேர்ந்துருது. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் அண்ட் டாடா மோட்டார்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 16.11, இதில் ஒரு 2.83 ஒன்று சேர்ந்துருது. இதே மாதிரி சர்வீஸில் வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்துடும், அதே மாதிரி ட்ரெண்ட் வந்துடும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் மெட்டல் அண்ட் மைனிங்கில் வந்துடும். அந்த இன்னும் சொல்ல போனால் கன்சியூமர் சர்வீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர் அது வந்துடும் 6.15%. அது மாதிரி முக்கியமான எல்லா பங்குகளையும் இதில் சேர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். இல்லை கீ இண்டெக்ஸை பற்றி நம்ம நிறைய சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குகளை இனி வரக்கூடிய டாடா இண்டெக்ஸ் ஃபண்டு, டாடா நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு, அது மாதிரியான இண்டெக்ஸ் ஃபண்டு வரும்போது நம்ம அதில் முதலீடு பண்ணும்போது நமக்கு நிறைய லாபங்கள் இந்த டாடா சார்ந்த பங்குகளை சார்ந்த இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், NSE-லயே போய் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இப்போ 16,209 புள்ளிகள் அப்படிங்கிறது இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய டாடா இண்டெக்ஸோட புள்ளிகள். இதில் இன்னைக்கு வந்து டாப் கெய்னர்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் 5 பங்குகள் வந்து டாப் கெய்னர்ஸ்லேயும் இருந்திருக்கு. டாப் லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா 5 பங்குகள் இருந்திருக்கு. டாடா மோட்டார், டிவிஆர், டாடா ஸ்டீல், டிசிஎஸ், டாடா இந்தியன் ஹோட்டல்ஸ் எல்லாமே இன்றைக்கி லூசர்ஸில் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாடா கெய்னர்ஸில் ஒரு 5 பங்குகள் இருந்திருக்கு. இதோட இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்ட செக்டரல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ் எவ்வளோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுதான் இந்த டாடா இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்திய மாதிரியான விஷயங்கள். இது தவிர இருக்கக்கூடிய மிச்ச 3 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பற்றி நம்ம மறுபடியும் கண்டிப்பாக நாளைக்கு அடுத்த பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த பங்குகள் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பங்குகள் தான். இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இண்டெக்ஸ். இந்த நிஃப்டி டாடா குரூப் 25 கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் தாராளமாக நீங்கள் முதலீடு பண்ணலாம். அதில் மிகப்பெரிய அளவு லாபம் நீண்ட கால அடிப்படையில் காத்திருக்கு அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.